வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் மனிதகுலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும், பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தென்கொரிய அதிபருடன் பிரதமர் ஆலோசனை. நாடு முழுவதும் கொரோனா நிவாரணப் பணிகளுக்கு மேலும் 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மத்திய அரசு அறிவிப்பு. விவசாயிகளுக்கான நிவாரண நடவடிக்கைகள், மாநில வேளாண் துறை அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆலோசனை. கொரோனா வைரஸின் தாக்கத்தை பொறுத்து ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து முடிவு. தமிழகத்தில் தற்போது 2ம் நிலையில் உள்ள கொரோனா பாதிப்பு 3ம் நிலைக்கு செல்ல வாய்ப்புள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமிழ்நாட்டில் இன்று மேலும் 96 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி. நாடு முழுவதும் 24 மணி நேரத்தில் 540 பேருக்கு தொற்று பாதிப்பு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் புதுவையில் பரவலாக மழை, அடுத்த 24 மணி நேரத்திற்கு தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். கொரோனா வைரஸிற்கு எதிரான மனிதகுலத்தின் போராட்டத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அமெரிக்காவிற்கு இந்தியா சுமார் 3 கோடி ஹைட்ராக்சி குளோரோகோயின் மாத்திரைகளை வழங்கியுள்ளது. இந்த மருந்துப் பொருட்களை ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிபர் ட்ரம்ப் வேண்டுகோளின் பேரில் ஏற்றுமதி தடையிலிருந்து விலக்களித்து அமெரிக்காவிற்கு இந்த மாத்திரைகளை வழங்கியதற்காக அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் உதவியை அமெரிக்கா ஒருபோதும் மறக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள பிரதமர் மோடி, இதுபோன்ற அசாதாரண தருணங்கள்தான் நட்பு நாடுகளிடையே மேலும் நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையிலான நட்புறவு முன் எப்போதையும் விட தற்போது வலுவாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தை இரு நாடுகளும் ஒன்றிணைந்து எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு மேலும் 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. கொரோனா பாதிப்பு தொடர்பான அவசரகால நடவடிக்கைகள் மற்றும் சுகாதார ஆயத்தப் பணிகளுக்காக இந்த நிதி பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி தென்கொரிய அதிபர் மூன் ஜே இன்னை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது கடந்த ஆண்டு தாம் கொரிய பயணம் மேற்கொண்டதை நினைவு கூர்ந்த பிரதமர், இந்தியா தென்கொரியா இடையேயான நட்புறவு வலுவடைந்து வருவது குறித்து மனநிறைவு தெரிவித்தார். இது தவிர உலக அளவில் கொரோனா பெருந்தொற்றால் எழுந்துள்ள சவால்கள் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்டுள்ள பொருளாதார நிலைமை குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளிலும் கொரோனா தொற்று பரவலை தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கை விவரங்களை இரு தலைவர்களும் பரிமாறிக்கொண்டனர். வீரதீர தினத்தையொட்டி மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் துணிச்சலை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். 1965 இதே நாளில் குஜராத்தின் கட்ச் மாவட்டத்திற்கு உட்பட்ட ரான் பகுதியில் 3,000 பேர் கொண்ட பாகிஸ்தானிய படையினரின் தாக்குதலை குறைந்த அளவிலான வீரர்களை கொண்ட மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முறியடித்து நாட்டிற்கு வெற்றி தேடி தந்தனர். இந்நாள் ஆண்டுதோறும் வீரதீர தினமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இந்திய ரிசர்வ் காவல் படையினரின் துணிச்சல் அனைவரும் அறிந்ததே என்று குறிப்பிட்டுள்ளார். 1965 குஜராத்தின் சர்தார் பட்டேல் சோதனை சாவடி பகுதியில் வீரத்துடன் செயல்பட்ட ரிசர்வ் காவல் படையினருக்கு தமது வீர வணக்கத்தை செலுத்துவதாக அவர் கூறியுள்ளார். வீர மரணமடைந்த இந்த படையினரின் தியாகத்தை ஒருபோதும் மறக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊரடங்கு காரணமாக வேளாண் பணிகள் பாதிக்கப்படாத வகையில் விவசாயிகளுக்கான நிவாரண நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மாநில வேளாண்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார்.
காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையின் போது ஏற்கனவே சாகுபடியான பயிர்களை அறுவடை செய்து அவற்றை சந்தைப்படுத்துதல் மற்றும் சந்தை செயல்பாடுகள், குறைந்தபட்ச ஆதார விலையில் விளைபொருட்களை கொள்முதல் செய்தல், சேமிப்பு வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் அடுத்த பருவ சாகுபடிக்கான விதைப்பு நடவடிக்கைகள், விதை உரம் உள்ளிட்ட இடுபொருட்களை வழங்குதல் போன்ற பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அத்துடன் வேளாண் விளைபொருட்கள் கொள்முதலில் ஈடுபட்டுள்ள அமைப்புகளுக்கான விதிவிலக்குகள், விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் விளைநிலங்களில் மேற்கொள்ளும் சாகுபடி பணிகள், விற்பனை குழுக்களால் நிர்வகிக்கப்படும் சந்தைகள் போன்றவற்றுக்கான விதிவிலக்குகள் குறித்தும் மாநில அரசுகளுக்கு நினைவூட்டப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வருகிற 16ஆம் தேதியன்று கரீப் தேசிய மாநாடு காணொலி காட்சி மூலமாக நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் தோமர், இந்த மாநாடு கரீப் பருவ சாகுபடிக்கான கள ஆயத்தங்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாட்டுக்கான முன்னேற்பாடுகளை மாநில அரசுகள் மேற்கொள்வதுடன் தேவையான தகவல்களை திரட்டி வைக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆரோக்கியா செயலியை விவசாயிகளிடையே பிரபலப்படுத்துமாறும் மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார். வேளாண் பணி சார்ந்த அனைத்து செயல்பாடுகளிலும் சமூக இடைவெளி மற்றும் சுகாதாரம் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக கடைபிடிக்கப்படும் ஊரடங்கு எதிரொலியாக நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள் பயன்பாடு வெகுவாக குறைந்துள்ளது. ஊரடங்கு காரணமாக நாடு முழுவதும் மக்கள் நடமாட்டத்திற்கும் அனைத்து வகையான வாகன போக்குவரத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பெருமளவிலான வாகனங்கள் இயக்கப்படவில்லை. அத்தியாவசிய தேவைகளுக்கான வாகனங்கள் மட்டுமே இயக்கப்படுகிறது. இதன் காரணமாக கடந்த மார்ச் மாதத்தில் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள் பயன்பாடு சுமார் 18% அளவிற்கு குறைந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் 16.08 மில்லியன் டன் அளவிற்கு பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் பயன்பாடு குறைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நடப்பு மாதத்திலும் பெட்ரோல், டீசல் பயன்பாடு 66% குறையும் எனவும் அந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து இந்தியாவும் அமெரிக்காவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷவர்தன் சிங்கேலாவை அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஸ்டீவன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா வைரஸ் உலக கொள்ளை நோய் பாதிப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்த நோயை தடுப்பதற்காக தடுப்பூசிகள் கண்டுபிடிப்பது, இந்நோய்க்கான புதிய மருந்துகள் குறித்த ஆராய்ச்சிகளை தீவிரப்படுத்துவது உள்ளிட்டவைகள் குறித்தும் அப்போது ஆலோசனை நடத்தப்பட்டது. முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளை வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். அதன்படி மனிதாபிமான நடவடிக்கையில் அமெரிக்காவிற்கு இந்தியா உதவியது. உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து ஐநா பாதுகாப்பு சபை இன்று ஆலோசனை நடத்தவுள்ளது. சீனாவின் வூகான் நகரில் தோன்றிய கொரோனா வைரஸ் வல்லரசு நாடுகள், வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் என உலகில் உள்ள 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ளது. உலகம் முழுவதும் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் சுமார் 89,000 பேர் உயிரிழக்க காரணமான இந்த கொரோனா வைரஸால் பொருளாதார வளர்ச்சி பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளது. இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு சபையின் முக்கிய கூட்டம் நியூயார்க்கில் இன்று நடைபெறுகிறது. ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக அவரது செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சபையின் இந்த மாதத்திற்கான தலைமை பொறுப்பை வகிக்கும் டொமினிக்கன் குடியரசின் பிரதிநிதி ஜோ சிங்கர் காணொலி காட்சி வாயிலாக பாதுகாப்பு சபையின் நிரந்தர மற்றும் தற்காலிக உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 540 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லவ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒட்டுமொத்தமாக 5,865 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 477 பேர் குணமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 24 மணி நேரத்தில் 17 பேர் வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 1,135 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் 72 பேர் உயிரிழந்துள்ளனர். தில்லியில் 669 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலுங்கானாவில் 442 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 410 பேரும், ராஜஸ்தானில் 383 பேரும், அண்டை மாநிலமான ஆந்திராவில் 348 பேரும், கேரளாவில் 345 பேரும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை
89,415 அதிகரித்துள்ளது. 15,29,300 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 337,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். உலக அளவில் இந்த தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இத்தாலியில் அதிகமாக உள்ளது. அந்நாட்டில் 17,669 பேர் இந்த நோயால் உயிரிழந்துள்ளனர். 139,000 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தான் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது. மற்ற எந்த நாடுகளையும் விட மிக அதிகமாக 435,000 பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 14,797 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று மட்டும் அந்நாட்டில் 1,900 பேர் உயிரிழந்தனர். இன்றும் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அந்நாட்டில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களில் 11 பேர் இந்திய வம்சாவழியினர் என்று தகவல் உறுதியாகியுள்ளது. அங்கு வசிக்கும் மேலும் 16 இந்தியர்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க இந்திய தூதரகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ஸ்பெயினில் 15,000 மேற்பட்டவர்கள் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர். இன்று மட்டும் 500 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்நாட்டில் 152,000 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரான்சில் 10,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 112,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் கொரோனா தொற்றால் 2,300 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் சுமார் 113,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 7,000 மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்று ஒரே நாளில் அந்நாட்டில் 541 பேர் உயிரிழந்தனர். ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4,000 எட்டியுள்ளது. அந்நாட்டில் கொரோனா தொற்றால் சுமார் 65,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரிட்டனில் நேற்று ஒரே நாளில் மட்டும் வைரஸ் தாக்குதலுக்கு சுமார் 900 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் அங்கு கொரோனாவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7,000 கடந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி அந்நாட்டில் 60,733 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. சீனாவில் கொரோனா நோய் தொற்று முதன் முதலாக பரவத் தொடங்கிய வுகான் நகரில் கடந்த 73 நாட்களாக அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு நேற்று முழுமையாக விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் அந்த நகரிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் நாட்டின் பிற பகுதிகளுக்கு மிகுந்த உற்சாகத்துடன் பயணத்தை தொடங்கினர். இந்நிலையில் வுகானில் மீண்டும் கொரோனா பாதிப்புகள் ஏற்படுவதை தடுக்க படிப்படியாகவே ஊரடங்கு தளர்த்தப்பட வேண்டும் என்று வல்லுநர்கள் ஆலோசனை கூறியுள்ளனர். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு 3 நிலைக்கு செல்லக்கூடிய அபாயம் உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நோயின் தாக்கத்தை பொறுத்து ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள 12 பணிக்குழுக்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் இன்று ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மாநிலத்தில் இதுவரை 738 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார். மாநிலத்தில் உள்ள 12 அரசு ஆய்வுக்கூடங்கள், 7 தனியார் ஆய்வுக்கூடங்கள் என மொத்தம் 19 ஆய்வுக்கூடங்களில் இதுவரை 6,095 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 738 பேருக்கு நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் 147 பேருக்கு சோதனை முடிவுகள் வரவேண்டி இருப்பதாகவும் தெரிவித்தார். 21 பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் 1,953 பேர் தனிப்பிரிவில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநிலத்தில் இந்த நோய் பாதிப்பு சமூக பரவலை எட்டக்கூடிய 3 நிலைக்கு செல்லக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கொரோனா வைரஸின் தாக்கத்தை பொறுத்தே ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் 10 வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதுவது அவசியம் என்பதால் அதற்கான புதிய தேதி குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தற்போது அரசின் கையிருப்பில் 3 மடிப்பு முகக்கவசங்கள், N95 முகக்கவசங்கள், உடல் பாதுகாப்பு உடைகள், PPE, காய்ச்சல் மருந்துகள், ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் மற்றும் IV திரவங்கள், PCR கிட்ஸ் அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளன. வெண்டிலேட்டர் வாங்குவதற்காக கொள்முதல் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2,500 வெண்டிலேட்டர் பெறுவதற்கு. அதேபோல துரித ஆய்வு உபகரணங்கள், ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் 400,000 வாங்குவதற்கு இன்றைக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இன்று இரவு 50,000 துரித ஆய்வு உபகரணங்கள், ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் வந்துடும்.
20,000 மத்திய அரசிலிருந்து கொடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதுவும் நாளைக்குள் வந்து சேர்ந்துவிடும். கொரோனா சோதனைக்காக சீனாவிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் ரேபிட் டெஸ்ட் கிட் எனப்படும் அதிவிரைவு சோதனை உபகரணத்தில் 50,000 உபகரணங்கள் இன்றிரவு சென்னை வந்து சேரும் என்றும் அவர் கூறினார். மேலும் 2,500 வென்டிலேட்டர்கள் கொள்முதல் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், மாநிலத்தில் 3 மடிப்பு முகக்கவசங்கள், 95 முகக்கவசங்கள், உடல் பாதுகாப்பு கவசங்கள், ஆன்டிபயாட்டிக் மருந்துகள், IVR திரவங்கள் போன்ற மருந்துப் பொருட்கள் போதுமான அளவிற்கு கையிருப்பில் உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் இதுவரை 144 தடை உத்தரவை மீறியதாக 117,896 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 99,897 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதுடன் சுமார் 40 லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். கொரோனா தொற்று காரணமாக உயிரிழப்பு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய நம்மால் இயன்ற அனைத்து வகையான தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த வேண்டுமென மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தானியங்கி தொலைபேசி வாடிக்கையாளர் சேவையை இன்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னையிலும் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் புதுதில்லியிலும் தொடங்கி வைத்தனர். 9499913345 என்ற தொலைபேசி எண்ணை பொதுமக்கள் தொடர்பு கொண்டால் கொரோனா பற்றிய குரல் வழி விளக்கமளிக்கும் தானியங்கி சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் கொரோனா தொடர்பான பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதில்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், கொரோனா ஒழிப்பு பணியில் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் சிறப்பான நடவடிக்கைகளுக்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு தெரிவித்தார். அனைத்து வகையான நவீன தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி உயிரிழப்புகளை தவிர்ப்பதில் ஆரோக்கிய சேது தொலைபேசி வழி சோதனை திட்டம் ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக சென்னை IIT, மத்திய தொலைத்தொடர்புத்துறை, BSNL நிறுவனம் மற்றும் தமிழக அரசின் சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைகளையும் பாராட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற புதுமையான தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து அதனை பிரபலப்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இணையதள இணைப்பு இல்லாமலேயே எளிமையான முறையில் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கேள்விகளுக்கு பதிலளிக்க இந்த குரல் வழி சேவையில் வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட தகவலை பயனாளிகள் உடனடியாக குறுஞ்செய்தியாக பெறுவார்கள் என்றும், அதன் பின்னர் BSNL தொலைபேசி வாயிலாக பயனாளிகள் அழைப்பை பெறுவார்கள் என்றும், அப்போது தங்களது உடல் உபாதைகள் குறித்த தகவல்களை தெரிவிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பயனாளிகளின் பதில் மற்றும் இருப்பிடங்களை ஆராய்ந்து மேல் நடவடிக்கைக்கான தகவல் பரிமாற்றம் செய்யப்பட்டு அவசர ஊர்தி உள்ளிட்ட மருத்துவ சேவையை பெற முடியும் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் மேலும் 96 பேருக்கு கொரோனா தொற்று பரவியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் 84 பேர் ஒரே குழுவாக சென்று வந்தவர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் என்றார். எஞ்சிய 12 பேர் வெளிமாநிலங்களுக்கு சென்று வந்தவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 834 அதிகரித்துள்ளது. இதுவரை 27 பேர் சிகிச்சையில் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இன்று மட்டும் 6 பேர் வீடு திரும்பியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநிலம் முழுவதும் 59,911 பேர் அவரவர் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் பீலா ராஜேஷ் தெரிவித்தார். சென்னையில் மட்டும் 183 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார். இன்னைக்கு வீட்டு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 59,912, அரசாங்க கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 213, 28 நாள் கண்காணிப்பு முடிந்தவர்களின் எண்ணிக்கை 32,896. சாம்பிள்ஸ் இதுவரைக்கும் டெஸ்ட் பண்ணவை 7,267. இதுல நேற்று வரைக்கும் பாசிட்டிவ் 738, இன்னைக்கு பாசிட்டிவ் 96. 96 பாசிட்டிவ் சாம்பிள்ல 84 வந்து ஒரே தொற்று, ஒரே குழுவா சென்று வந்தவர்களோடு அவர்களோடும் அவர்களுடைய கான்டாக்ட். 12 பேர் மீதி, அதுல வந்து 3 பேர் சுயமாவே இன்டர்ஸ்டேட் டிராவல் பண்ணிருக்காங்க, அதை தவிர 9 பேர் கான்டாக்ட், அதுல ஒரு டாக்டர், ஒரு பிரைவேட் டாக்டர்.
கொரோனா வைரஸ் குறித்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படக்கூடிய ஆதாரமற்ற தகவல்களை நம்பாமல் அரசு கூறும் அறிவுரைகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், ராசிபுரம் ஆகிய இடங்களில் மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி, சமூக நலத்துறை அமைச்சர் வே சரோஜா ஆகியோர் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு உபகரணங்களை அவர்கள் வழங்கினர். தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மின்துறை அமைச்சர் தங்கமணி, அரசு மருத்துவமனைகளிலிருந்து அனுப்பப்படும் நோயாளிகளுக்கு தனியார் மருத்துவமனைகளில் உரிய சிகிச்சைகள் அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கொரோனா வைரஸிற்கு இயற்கை மருத்துவத்தில் சிகிச்சை உள்ளதாக சமூக ஊடகங்களில் சில கருத்துக்கள் பரப்பப்படுவதாகவும், ஆந்திர மாநிலத்தில் இதனை நம்பி ஒரு சிலர் தவறான காய்களை சாப்பிட்டு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர், பொதுமக்கள் அரசு தெரிவித்துள்ள ஆலோசனைகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் கொரோனா தடுப்பு பணிக்காகவும் சிகிச்சைகளுக்காகவும் 12,000 கோடி ரூபாய் நிதி வழங்க கோரி மத்திய அரசிடம் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளதாக அமைச்சர் கூறினார். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதில் மத்திய அரசின் நடவடிக்கை பாராட்டும் வகையில் உள்ளதாகவும், தமிழக அரசும் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி கூறியுள்ளார். உதகையில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா மற்றும் பல்துறை அதிகாரிகளுடன் அவர் இன்று ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட 4 பேர் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறினார். மேலும் 4 பேர் உதகமண்டலம் அரசு மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாவட்டத்தில் 5,442 ஊழியர்கள் வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். விவசாயிகளின் விளைபொருட்களை விற்பனை செய்ய புறநகர் பகுதியில் விற்பனை மையங்கள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு மற்றும் தனியார் பள்ளி விடுதிகளில் 320 படுக்கை வசதிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா வைரஸ் தொற்றால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு ஏற்ப மத்திய அரசு போதுமான நிதியை வழங்கும் என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி, கடம்பூர், கயத்தாறு, கழுகுமலை பேரூராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு மளிகைப் பொருட்களை அவர் வழங்கினார். தொடர்ந்து கிருமி நாசினி தெளிப்பு பணிகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரடங்கால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அறிவிக்கப்பட்டுள்ள நிவாரணப் பொருட்கள் மற்றும் நிதியுதவி தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும்பாலானோருக்கு வழங்கப்பட்டு விட்டதாக கூறினார். விவசாயிகளுக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், கோவில் அர்ச்சகர்கள், பத்திரிகையாளர்கள், திருநங்கையர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாவட்டத்தில் விலைவாசியை கட்டுப்படுத்தும் வகையில் நிர்வாகம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஒருவேளை முதல்ல தாக்கத்தின் நிலைமை பொறுத்து வழங்கியிருக்கலாம். இப்பொழுதுதான் அவர்களுக்கு சரியான எண்ணிக்கை கிடைத்தது. 11ஆம் தேதி ஒரு இறுதி வடிவம் பெறுகின்ற நேரத்தில் நிச்சயமாக நமக்கு பாதிக்கப்பட்ட அளவிற்கு மத்திய அரசு உதவும் என்ற நிலையில் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அதை வலியுறுத்தி வருகின்றார். ஊரடங்கு நேரத்தில் உணவுப் பொருட்களை பதுக்கினாலோ, அதிக விலைக்கு விற்பனை செய்தாலோ கடைகளுக்கு சீல் வைத்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். ஆவடி, திருமுல்லை வாயில், அண்ணனூர், திருவேற்காடு, பட்டாபிராம் போன்ற பகுதிகளில் உள்ள வெளி மாநிலத்தைச் சேர்ந்த 1,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவுப் பொருட்கள், முகக்கவசம் ஆகியவற்றை அமைச்சர் இன்று வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் பெரும்பாலும் வீடுகளுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். ஆவடியில் பொதுமக்களுக்கு தேவையான காய்கறி வகைகள் குறைந்த விலையில் வீடுகளுக்கே விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மளிகைப் பொருட்களையும் வீடுகளுக்கே விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். மாநிலம் முழுவதும் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு முடிந்தவர்கள் கொரோனா தொற்று இல்லை என்று உறுதி செய்யப்பட்டாலும் கூட மருத்துவர்கள் கூறும் வரை சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் கேட்டுக்கொண்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஜாஃப்ராபாத், ஜீவாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் தில்லி தஹ்லிகி ஜமாத் மாநாட்டிற்கு சென்று வந்த 2 பேர் வேலூர் அரசு மருத்துவமனையில் தனி வார்டில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களுடன் தொடர்பில் இருந்த 8 குடும்பத்தினரைச் சேர்ந்த 52 பேர் கடந்த 26ஆம் தேதி முதல் தனியார் கல்லூரி மற்றும் திருமண மண்டபத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். அவர்களின் இரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதில் அவர்களுக்கு கொரோனா தொற்று இல்லை என கண்டறியப்பட்டு 14 நாட்களுக்கு பின் வீடுகளுக்கு செல்ல இன்று அனுமதிக்கப்பட்டனர். தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் இன்று பூங்கத்து கொடுத்து அவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டாலும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் வீடுகளுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தமிழக சிறைகளில் கைதிகள் கொரோனா தொற்றுக்கு ஆளாகாமல் பாதுகாப்பாக உள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கொரோனா அச்சுறுத்தலால் 7 ஆண்டுகள் மற்றும் அதன் கீழ் தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளில் கைதாகி சிறையில் உள்ளவர்களுக்கு ஜாமீன் மற்றும் பரோல் வழங்க உயர்மட்ட குழுவை அமைத்து முடிவு செய்யலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தமிழக சிறைகளில் இருந்த 1000-கணக்கான விசாரணை கைதிகள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். எனினும் சிறையில் உள்ள கைதிகளின் குடும்பத்தினர் அவர்களை சந்தித்து பேச தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சிறை கைதிகள் தங்களுக்கு பரோல் வழங்கக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்தனர். இந்த வழக்குகள் நீதிபதிகள் சிவஞானம், கல்யாண சுந்தரம் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. தமிழக சிறைகளில் கைதிகள் கொரோனா தொற்றுக்கு ஆளாகாமல் பாதுகாப்பாக உள்ளதாகவும் புதிய கைதிகளை அடைக்க 37 மாவட்ட மற்றும் கிளைச்சிறை தனிச்சிறைகளாக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கைதிகள் வீடியோ கால் மூலம் குடும்பத்தினருடன் பேச நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். இதற்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். கொரோனா பாதிப்புக்கான சிகிச்சையில் இயன்ற அளவுக்கு மனித தொடர்புகளை தவிர்க்கும் வகையில் ரோபோ எனப்படும் இயந்திர மனிதன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் இந்த ரோபோக்களின் சேவையை அண்மையில் துவக்கி வைத்தார். இதன் மூலம் கொரோனா சிறப்பு வார்டில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெறுவோருக்கான மருந்து மற்றும் உணவுப் பொருட்களை பணியாளர்கள் எடுத்துச் செல்வதற்கு பதிலாக இந்த ரோபோக்கள் கொண்டு சென்று துல்லியமாக வழங்குகின்றன. முதற்கட்டமாக தற்போது 3 ரோபோக்கள் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் மேலும் 7 ரோபோக்கள் இந்த சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த ரோபோக்கள் பயன்படுத்தப்படுவதால் மனிதர்களிடையே ரோபோ தொற்று பரவுவது தடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. சமூக விலகல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்றும் கொரோனா வைரஸால் உயிரிழப்பு ஏற்படக்கூடாது என்றும் தஞ்சை காவல்துறையினர் இன்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அம்மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை மணிக்கூண்டு அருகே பொதுமக்களிடம் கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 15-க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் சாலைகளில் ஓவியங்களை வரைந்தனர். தொடர்ந்து காவல், மருத்துவம், சுகாதாரம், ஊடகத்தினர், தீயணைப்புத் துறையினர் சமூக இடைவெளியை பின்பற்றுவோம் என்றும் இந்தியாவில் கொரோனாவால் இனி ஒரு உயிர் கூட இழக்கக்கூடாது என்றும் உறுதிமொழி ஏற்றனர். கொரோனா வைரஸ் தொற்றால் திருவிழாக்கள் அனைத்தும் நடத்தாத சூழ்நிலையில் நாட்டுப்புற நையாண்டி மேள கலைஞர்கள் தங்களது வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் அதன் அருகில் உள்ள வெங்கடாஜலபுரம் ஊராட்சியில் சுமார் 500-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நாட்டுப்புற நையாண்டி கலையையே தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி ஆகிய 4 மாதங்கள் மட்டுமே கோயில் விழாக்காலங்கள் என்பதால் இந்த காலகட்டத்தில் நாடகங்கள் நடத்தி வரும் அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு இதர 8 மாதங்கள் பிழைப்பு நடத்துவதாக அவர்கள் கூறியுள்ளனர். கொரோனாவால் தற்போது திருவிழாக்கள் நடக்காததால் இந்த ஆண்டு முழுவதும் தங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். அரசு வழங்கியுள்ள 1000 ரூபாய் 1 மாதத்திற்கு மட்டுமே பயன்படும் என்பதால் தங்களுக்கென சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் என மாநில அரசுக்கு அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். தமிழகம் மற்றும் புதுவையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு 19 மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பச்சலனம் காரணமாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திண்டுக்கல், கரூர், திருவள்ளூர், வேலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய 19 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலனம் காரணமாக இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் இன்று பிற்பகல் முதல் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்து வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் மனிதகுலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும். பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தென்கொரிய அதிபருடன் பிரதமர் ஆலோசனை. நாடு முழுவதும் கொரோனா நிவாரணப் பணிகளுக்கு மேலும் 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மத்திய அரசு அறிவிப்பு. விவசாயிகளுக்கான நிவாரண நடவடிக்கைகள், மாநில வேளாண்துறை அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆலோசனை. கொரோனா வைரஸின் தாக்கத்தை பொறுத்து ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து முடிவு. தமிழகத்தில் தற்போது 2ஆம் நிலையில் உள்ள கொரோனா பாதிப்பு 3ஆம் நிலைக்கு செல்ல வாய்ப்புள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமிழ்நாட்டில் இன்று மேலும் 96 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி. நாடு முழுவதும் 24 மணி நேரத்தில் 540 பேருக்கு தொற்று பாதிப்பு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் புதுவையில் பரவலாக மழை, அடுத்த 24 மணி நேரத்திற்கு தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.